செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற தாம்பரம் மாநகராட்சி உட்பட்டோடு கிராமம் என்பது உண்மைய பெயர். அப்பொழுது அவருக்கு ராஜீவ் காந்தி அந்த ராஜீவ் காந்தி நகரத்தில் ஏறக்குறைய 1950 இன்று வரை 80 ஆண்டுகளாக 102 ஏழை எளிய அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடிய ஏழை எளிய மக்கள் குடியிருந்து வருகிறார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் ஒரு நாகரிகமான மனிதர்களாக அங்கே வாழ முடியாத ஒரு அவல நிலையில் அந்த சுற்றுப்புறத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கும் அவர்கள் வெளியில் செல்ல முடியாது. அரசு அறிவிக்கிற நலத்திட்டங்களை அவர்கள் பெற முடியாது. காரணம் அவர்கள் பத்தாம் இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லை என்று சொல்கிறாங்க. கலைஞர் கனவு இல்லத்திற்கு முதலிலே பட்டா இருந்தால் தான் அந்த கனவு நிறைவேறும். பட்டாவே நாட்டில் யாருக்கும் கொடுக்காமல் கலைஞர் கனவு இல்லத்தை நாங்கள் அமல்படுத்தப் போகிறோம் என்று அது சொல்கிறார். அதனுடைய ஒரு பகுதி தான் இருக்கும். இந்த 102 குடும்பங்களுக்கு பட்டா கேட்டு நானே பல முறை அந்த இடத்தை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தொடர்பு கொண்டு அது சம்பந்தமாக பேசி வனத்துறை அமைச்சரிடம் அது சம்பந்தமாக நேரிலே பேசி உடனடியாக பட்டா வழங்குகிறோம் என்று சொல்லி அந்த கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தையும் அவர்கள் எடுத்து எங்களிடம் சொன்னார்கள். நாங்களும் எங்களுடைய தோழர்களோடு அது சம்பந்தமாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், அமைச்சர், ரெவென்யூத்துறை இப்படி தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை நாங்கள் வைத்துக்கொண்டோம். நானே இந்த பிரச்சனையில் ஏறக்குறைய ஓராண்டு காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர். இவ்வளவு இருந்தும் இதனுடைய இந்த பிரச்சனையை வாழ முடியாத இருக்கிற அந்த பிரச்சனையை பட்டாச்சிட்டு அந்த பிரச்சனையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதுவரை அரசு அது சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற நிலையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை என்னுடைய தலைமையில் அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு அடையாளபூர்வமான ஒரு ஆர்ப்பாட்டம் தான்.